வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே அக்டோபர் 4, டைம் பார்த்திங்கன்னா 1:23 ஆகுது. 5625 ட்ரேடிங் போகுது. ஸோ இப்போ நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. பை கால்ன்றனால கேண்டில் நமக்கு க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. பையர் 5625 வந்திருக்கு. ஸோ எபோ லைன்ஸ் வந்து டார்கெட் க்ரீன் கலர் லைன்ஸ், ரெட் கலர் லைன்ஸ் ஸ்டாப் லாஸ். இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இப்போதைக்கு ஓப்பனிங் நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது நம்ம எப்பயுமே வந்து ஒரு 12 o'clock அப்புறம் தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த செல் கால் பாருங்கள், ப்ரீவியஸ் கால் வந்து அந்த செல்லிங் ட்ரெண்ட் செல் கால் தான். ஸோ இது வந்து ஒரு 11:30 அப்புறம் ஜென்ரேட் ஆச்சு 5620. அது 5605 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு, ஃபஸ்ட் ஹார் ரீச் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பை கால் மார்னிங்கே வந்து ஒரு 10 o'clock அப்புறமா ஜென்ரேட் ஆயிருந்துச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா 5613 வந்தது, 5624 வரைக்கும் ரைஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். பையிங் ட்ரெண்ட் பை கால்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். ஃப்ரம் ஓப்பன் டு எண்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆல் கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கலர்லேயே இருக்கும். செல்லிங் ட்ரெண்ட்னா கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாகவே எண்டு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ரெட் கலர்லேயே இருக்கும். ஸோ எனி ஒன் யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட் வாட்ச் பண்ணாலே போதும், மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரேடிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் நம்ம எப்பயுமே வந்து ஆக்சுவலி ஒரு 12 o'clock மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா மார்க்கெட்டுடைய மூமெண்ட் வந்து ஒரு 12 p.m. அப்புறம் கமாடிட்டிஸில் ஜென்ரலாகவே நல்லாயிருக்கும். இப்போ கூட பாருங்கள் நமக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு, பை கால்னு சொல்லி ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பனிங் டைம் கிட்டக்க தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகிற இந்த டைமிங்கில் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுங்கல ஃபாரின் மார்க்கெட்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் பார்க்க முடியுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லிங்கில் டவுன் சைடில் இருந்தது, அப்படியே ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நமக்கு அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆன உடனே நமக்கு இந்த கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இன்டிமேட் பண்ணிடுது. ஸோ நம்ம ஜஸ்ட் வாட்ச் பண்ணாலே போதும் அந்த சார்ட்டை, நமக்கு இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். என்ட்ரி பாயிண்ட்டும் என்னன்றது அதிலே வந்திருக்கு 5625. ஸோ இப்போ கூட 5625 தான் ட்ரேடிங் வந்து போகுது. நம்ம ஜஸ்ட் இதில் என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 5639.06 இருக்குது. ஸோ 5640 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 5640 வருதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். கால் ஜென்ரேட் ஆகி நமக்கு 2 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ டு த டார்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா கால் ஜென்ரேட் ஆகி 6 மினிட்ஸ் ஆயிருக்கு. நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. பை கால் ஜென்ரேட் ஆகி ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் வந்து பையிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போனாலும் 4th minute அப்புறம் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. ஒன்ஸ் 5630 ரேஞ்ச் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆனோன்னா மார்க்கெட் கண்டினியூஸ் ரைசிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா 5642-43 அப்சைடில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு ஏறிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கால் ஜென்ரேட் ஆனது மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்கள். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும், மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன, என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம், என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்னென்ன, கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டெய்லி ஜஸ்ட் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும், உங்களுக்குரிய கால்ஸ் கிடைக்கும். அந்த கால்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.